வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய முட்டை. இந்த முட்டையை நம்ம பச்சையா சாப்பிடலாமா, வேக வைக்காம சாப்பிடலாமா, இதனால என்னென்ன சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு சேனல்ல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம வகை தமிழ் சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் காலை உணவோட வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடுவது ஆரோக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமானது தான். அதாவது உடலில் புரத சத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை உணவில் சேர்த்துக்கொள்வது உடலுக்கு ஆரோக்கியமானது. ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டையை அப்படியே உடைச்சி குடிப்பாங்க, அதாவது பச்சையாகவே குடிப்பாங்க. அது ஆரோக்கியத்திற்கு நல்லதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேக வைக்காத முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 10% புரதம் இருக்குது, 90% நீர் இருக்குது. அது கூடயே வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம், நியாசின் போன்ற பல ஊட்டச்சத்துக்களை அதில் நிறைஞ்சிருக்கு. முட்டையின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சக்கருவில் வந்து இரும்பு இருக்குது, அதாவது ஜிங்க், துத்தநாகம், பாஸ்பரஸ் மற்றும் வந்து பல விட்டமின்ஸ்களும் இந்த முட்டையில் நிறைந்திருக்கு. சரி, இந்த முட்டையை வந்து வேக வைக்காமல் சாப்பிடுவதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முட்டையை வேக வைக்காமல் சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய திரவம் வந்து உடலுக்கு பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. முட்டையில் இருக்கும் விட்டமின்கள் இதயம், இரத்த அழுத்தம், அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இது எல்லாமே முட்டையை வேக வைத்து சாப்பிடுவதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். முட்டையை அப்படியே உடைத்து சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சருமம் சிவந்தாலோ, அரிப்பு, வீக்கம், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி கண்களில் நீர் வடிதல், இந்த அறிகுறியெல்லாம் வெளிப்படுத்தும். இது சிலருக்கு வந்து அது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் முட்டையை வந்து நன்றாக வேக வைத்து சாப்பிடுவதன் மூலம் முட்டையில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக புரத சத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளை நிற திரவத்தை அப்படியே நம்ம சாப்பிடும்போது சிலருக்கு வந்து பயோட்டின் குறைபாட்டை ஏற்படுத்தும். பயோட்டின் குறைபாடு அப்படிங்கிறது விட்டமின் B7 அப்புறம் விட்டமின் H அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது இந்த ரெண்டு விட்டமின்கள் குறைபாடு தான் பயோட்டின் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய திரவங்கள் வந்து சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது. முட்டையின் வெள்ளைக்கருவில் இருக்கக்கூடிய அல்ஃபமீனை உட்கொள்ளும் போது உடல் வந்து பயோட்டினை உறிஞ்சுவதற்கு காரணமாகுது. இதனால் தோல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். முட்டையின் வெள்ளைக்கருவில் புரதம் வந்து அதிகமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது சிறுநீர் பிரச்சனையினால பாதிக்கப்படுபவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். இன்னொன்று, பச்சை முட்டையில் கோழியில் இருக்கையின் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சல்மோனெல்லா அப்படிங்கிறது பாக்டீரியா வந்து உள்ளே இருக்கும். அது வந்து முட்டையினுடைய ஓட்டில் இருக்கும், அப்புறம் உள்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் பரவி இருக்கும். இது வந்து நல்லா வந்து அதிக வெப்பநிலையில் வேக வைக்கும்போது தான் அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து சாகக்கூடும். அதை விடுவித்து முட்டையை அப்படியே குடித்தா அந்த பாக்டீரியாக்களால் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய முட்டையில் வெள்ளைக்கருவில் என்ன இருக்குது, புரத சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கருவில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு, ஜிங்க், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் போன்ற விட்டமின்கள் நிறைந்திருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை முட்டையை நீங்கள் சாப்பிடும்போது என்னென்ன தொந்தரவுகளை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வரக்கூடிய காலங்களில் பச்சை முட்டையை சாப்பிடுவதை விட வேக வைத்த முட்டையை சாப்பிடுவதே உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.